அயன்மேன் டூல வர வில்லன் எலக்ட்ரிக் விப்ளாஷ யூஸ் பண்ணி அயன்மேனோட ஆர்மரை டேமேஜ் பண்ணி விட்டுருவாரு. ஃபியூச்சர்ல எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்க் அவெஞ்சர்ஸ்ல அப்கிரேட் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அவெஞ்சர்ஸ்ல தோரோட எலக்ட்ரிசிட்டி பவர் அயன்மேனோட சூட்டை 400% சார்ஜ் பண்ணிருக்கோம். அதையும் நம்ம அயன்மேன் கவனிச்சுட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல தோரோட தண்டர் பவரை ஒரு வெப்பனாவே மாத்தி ஆர்மர்ல வச்சிருப்பாரு. அதே போல அயன்மேன் டூல விப்ளாஷ் அயன்மேனை புரட்டி எடுக்கும் போது அவரோட சூட்டை ஹாப்பி தான் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சூட் அவரை தேடி வர லேட் ஆகுறதுனால ஃபியூச்சர்ல யாருமே டெலிவரி பண்ணாம இந்த சூட்டே அவரை தேடி வர மாதிரி டிசைன் பண்ணிருப்பாரு. அந்த சூட்டுமே அவர் தேடி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுறதுனால அயன்மேன் 3 ல இருந்து அவர் ஆர்க் ரியாக்டருக்குள்ளேயே நானோ டெக்னாலஜி மூலமா சூட்டை வச்சிருப்பாரு. இதுலயே தெரியுது நம்ம டோனி ஸ்டார்க் எவ்வளவு இன்டெலிஜென்ட்னு.